சுகுமாரோட இயக்கத்தில் அல்லு அர்ஜுன் நடிப்பில் உருவாகிற புஷ்பா படத்தை மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் மிகப்பெரிய பொருட்செலவில் தயாரிச்சிட்ருக்காங்க. ரெண்டு பாகங்களாக ரிலீஸ் ஆக இருக்க இந்த படத்தில் பகத் பாசில், ரேஷ்மிகா மந்தனா உள்ளிட்ட பலரும் அல்லு அர்ஜுன் கூட சேர்ந்து நடிச்சிட்ருக்காங்க. புஷ்பா படத்தில் அல்லு அர்ஜுனுக்கு ஜோடியாக முதல் முறையாக நடிகை ரேஷ்மிகா மந்தனா நடிச்சிருக்காங்க. இந்த படம் முழுக்க முழுக்க செம்மர கடத்தல் மற்றும் அவங்களோட வாழ்க்கையை எடுத்து சொல்கிற வகையில் படமாக்கி இருக்காங்க. இந்த படத்தில் அல்லு அர்ஜுன் லாரி டிரைவராகவும் மரம் கடத்துகிறவராகவும் மிரட்டலான தோற்றத்தில் நடிச்சிருக்காரு. தேவி ஸ்ரீ பிரசாத் இசையமைச்சிருக்க இந்த படத்தில் ஐட்டம் சாங் ஒன்று இடம்பெற்றிருக்கு. இந்த பாடலுக்கு பிரபல முன்னணி நடிகை சமந்தா குத்தாட்டம் போட்டிருக்காங்க. ஐட்டம் சாங் ஒன்றுக்கு சமந்தா குத்தாட்டம் போடுறது இதுதான் முதல் முறை. கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி இந்த பாடலோட லிரிக்கல் வீடியோ ரிலீஸ் ஆகி இணையதளத்தில் தீ மாதிரி பரவிக்கிட்டிருக்கு. இந்த பாடலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆந்திராவை சேர்ந்த ஆண்கள் சங்கத்தினர் நீதிமன்றத்தில் வழக்கும் தொடுத்திருக்காங்க. இந்த பாடலில் ஆண்களை காம எண்ணம் கொண்டவர்களாக மட்டுமே சித்தரித்து எழுதப்பட்டிருக்கு. இந்த பாடலை தடை செய்யணும்னு ஆந்திர நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்காங்க. தமிழகத்திலையும் இந்த பாடலுக்கு ஆண்கள் அமைப்பினர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இந்நிலையில் சென்னையில் நடந்த புஷ்பா படத்தோட அறிமுக விழாவில் பேசின கலைப்புலி எஸ் தானு, ஓ சொல்றியா மாமா பாடல் இன்றைய குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்கும் ஒரு தேசிய கீதமாக அகிலம் ஃபுல்லாக வரும்னு பேசியிருக்காரு. அவர் பேசின இந்த பேச்சு சர்ச்சைகளை கிளப்பியிருக்கு. ஆபாச பாடலை தேசிய கீதத்து கூட ஒப்பிடுறதா அப்படின்னு தானுவோட பேச்சுக்கு பலரும் எதிர்ப்புகளை தெரிவிச்சிட்ருக்காங்க. புஷ்பா திரைப்படம் வர டிசம்பர் 17 திரையரங்குகளில் ரிலீஸ் ஆக இருக்குது.